அதாவது 486 ஆக பதிவாகி உள்ளது. மரணங்கள் 1, ஐசி கேஸ் 44. கோவிட் வார்டில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து இப்போ கம்மியாக இருக்காங்க. 174 பேஷண்ட்டாக வந்து கோவிட் வார்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 98.4% பதிவாகி உள்ளது. இப்போ அவங்க கோவிட்டுடைய மிக முக்கியமான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு கால் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் வந்து இறங்கி கால் பண்ணுங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 9 இந்த மாதிரி டைமில் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி டைரெக்டாக பிரின்சிபல் ஆச்சர்டா வந்துருங்க, அதாவது ஜனதா தலைவர் பக்கத்தில் இருக்கு. இன்ஷால்லா நீங்கள் வாங்க, ஒரு பெசரிஸ் கொடுப்போம். இப்போ அவங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வரும் ஞாயிற்றுக்கிழமை சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அன்வேக்சினேட்டட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபோவ் 16 ஏஜ், இவங்க வந்து ஸ்கூலுக்கு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக பிசிஆர் டெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ தகவல்கள் வெளியாகி உள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து எந்த ஒரு தகவலும் அஃபிஷியலாக வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்கூல் செல்வதாக இருந்தால் கட்டாயமாக பிசிஆர் டெஸ்ட் கொண்டு போகணும். அன்வேக்சினேட்டட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் ஏஜ் 16. இது சம்பந்தமாக எம்பி ஹாமத் அல் மத்தார் அவர்கள் வந்து டாக்டர் அலி ஃபஹத் அல் முதாஃப் அவர்களுக்கு உடனடியாக ஒரு கால் ஒன்று பண்ணியிருக்காரு, அதாவது பிசிஆரை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் ரத்து செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல் பார்ப்போம். மார்ச் 16 குவைத்தில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவாக இருக்கும், 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டாக இருக்கும், அதாவது சேமாக இருக்கும் டேவும் நைட்டும். என்னைக்குன்னா மார்ச் 16. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்டில் தெரிவிச்சிருந்தார், அதாவது திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் வந்து பிசிஆர் வந்து கேட்குறாங்களா, அதாவது நீங்கள் வந்து இம்யூனில் க்ரீன் இருந்தாலும் பிசிஆர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், நீங்களும் வந்து பிசிஆர் எடுத்துகிட்டு போங்க திருச்சியிலேருந்து போகிறவங்க கோயத்துக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல், ஜசிரா ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா பிசிஆர் வந்து கேட்க மாட்டாங்க, ஃபுல் வேக்சினேட்டட் பேசஞ்சருக்கு. ஓகேவா, கோயத் ஏர்வேஸ் ஜசிரா ஏர்வேஸ். ஓகேவா, இண்டிகோவில் கேட்குறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்ச தகவல் ஜசிரா ஏர்வேஸ் கோயத் ஏர்வேஸில் வந்து கேட்க மாட்டாங்க பிசிஆர். இதில் பயணிக்கிறவங்க பிசிஆர் இல்லாமல் நீங்கள் போகலாம், அதாவது வேக்சினேட்டட் பேசஞ்சர். ஓகேவா, அன்வேக்சினேட்டட் பேசஞ்சராக இருந்தால் கட்டாயமாக பிசிஆர் வேணும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு பயனுள்ள தகவல், நீங்கள் கேட்டுட்டு உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எப்போதும் நினைந்திருப்போம், உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.